Hi guys, welcome to Learn Automation Online. இதுக்கு முன்னாடி வீடியோல parameters tag வச்சு annotation வச்சு data driven framework எப்படி நாம பண்ணலாம் with the help of TestNG அப்படினு பார்த்தோம். கரெக்ட்டா? ஆனா அதுல நமக்கு சில problems வந்து address ஆச்சு, but ஒரு முக்கியமான problem number of lines அப்படி இந்த கோடோட number of lines வந்து குறையவே இல்ல. சோ அதனால நமக்கு parameters tag வச்சு பண்ற data driven approach வந்து workout ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன அப்ரோச்சை ஹேண்டில் பண்ணலாம்? நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? இந்த 4 டெஸ்ட் கேஸ். கரெக்ட்டா? நமக்கு நல்லா தெரியும் இந்த 4 டெஸ்ட் கேஸ்க்கும் டேட்டா மட்டும்தான் வேரி ஆகுது மீதி எல்லாமே சேம், அப்படியே ஒரே விஷயம்தான். இப்போ இதே மேனுவலாக நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த யூஆர்எலுக்கு போயிட்டு யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டான பாஸ்வேர்டு கரெக்டான யூசர் நேம் தப்பான பாஸ்வேர்டு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிடுவோமா? கிடையாது. இப்படி ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. அப்படி பண்ணால் அது நம்ம கடுப்புதாகும். கரெக்டாக இந்த 4 டெஸ்ட் கேஸையும் ஒரே ப்ரௌசர் விண்டோவில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு எதுக்கு நம்ம 4 டெஸ்ட் கேஸ் எழுதிக்கிட்டு இருக்கணும்? ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான். இதை கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னால் ஓகே டெஸ்ட் கேஸ் கவுண்ட் நமக்கு அப்படி இருக்கிறது ஃபைன், பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக எதுக்கு நம்ம 4 டெஸ்ட் கேஸ் செய்யணும்? செய்யவே தேவையில்ல. ஒரே டெஸ்ட் கேஸில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவை கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு டேட்டாவுக்கும் தனித்தனி கிளாஸ் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. 100 டேட்டா இருக்குன்னா நம்மளால் 100 கிளாஸ் எழுதிக்கிட்டும் இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லா கிளாஸையும் டெலீட் பண்ண போகிறோம் எக்ஸப்ட் 1 கிளாஸ். ஓகே, ஃபைன். இது போத் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம எப்படி ரீநேம் பண்ணிக்க போகிறோன்னா லாகின் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே லாகின் மட்டுமே வச்சுக்கோ. நேம் ரீநேம் பண்ணியாச்சு. நமக்கு இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் தான் இருக்கணும், டேட்டா மட்டும்தான் வேரி ஆகணும். இப்போது முக்கியமாக இருந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே மெயினாக இருந்த கிளாஸஸே தூக்கி விட்டாச்சு. அப்போ இவ்வளோ டெஸ்ட் டேக் நமக்கு இங்கே தேவையே இல்லை. ஸோ இதையும் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பேராமீட்டர்ஸ் நமக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? அப்போ நமக்கு பேராமீட்டர்ஸ் தேவை இல்லை. இங்கேருந்து பேராமீட்டர்ஸ் அனோடேஷனை தூக்கி விட்டோம்னா நமக்கு இங்கே பேராமீட்டர் டேகும் தேவையில்லை. டெஸ்ட் கேஸ் நேமும் நாம் மீனிங்ஃபுல்லாக வச்சுக்குவோம். லாகின் டு அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சூப்பரு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு சார். ஓகே, இது கிளாஸ் நேமும் மாற்றணும்ல. லாகின் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ டேட்டாக்கு எங்கே போகிறது? நியாயமான கொஷின். கரெக்டாக? டேட்டாவுக்கு இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர்னே TestNG-ல ஒரு அனோடேஷன் இருக்குது. ஓகே, அட் டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு அனோடேஷன் இருக்குது. இந்த அனோடேஷன் மூலியமாக தான் நாம் டெஸ்ட் டேட்டாவை நம்மளோட டெஸ்ட் கேஸ்க்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு மெத்தட் எழுதிக்குவோம். இப்போதைக்கு பப்ளிக் வாய்ட் லாகின் டேட்டா ப்ரொவைடர் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோம். லாகின் டேட்டா ப்ரொவைடர். ஃபைன், இந்த மெத்தட் இப்போதைக்கு எழுதியாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு அனோடேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த டேட்டா ப்ரொவைடருக்கு நான் ஒரு நேம் வைக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா லாகின் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா என்னவோ டெஸ்ட் டேட்டா என்னவோ அந்த டேட்டாவை எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இந்த மெத்தட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எனக்கு டெஸ்ட் டேட்டா என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன். கரெக்டாக? நம்ம பேராமீட்டர்ஸில் எப்படி போட்டிருந்தோம் அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் 4 காம்பினேஷன் இருக்குது. ஓகே, இந்த நாலு காம்பினேஷனில் நமக்கு இருக்க போகிறது admin1, admin. இது கரெக்டான காம்பினேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்தது இது யூசர் நேம் கரெக்டு, பாஸ்வேர்ட் தப்பு. அடுத்து யூசர் நேம் தப்பாக இருக்கணும், பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கணும். அடுத்ததில் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். ஃபைன். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 2x2 மேட்ரிக்ஸ் தானே. இது மேட்ரிக்ஸ்னால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்பீங்கள, ரோ காலம் அப்படி மாதிரி 0 0 0 1 1 0 1 1 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரிங்குன்றனால ஸ்ட்ரிங்கு 2 டைமென்ஷனல் அரேனா ஒன்றில் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். டேட்டா ஈக்குவல் டு இவ்வளோதான். இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, ஸ்ட்ரிங் அரே. அதாவது யூசர் நேம் இதுலேயும் பாஸ்வேர்டு இதுலேயும் யூசர் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு 2 டைமென்ஷனல் அரே போட்டுக்கிறோம். 2 டைமென்ஷனல் அரேவுக்கு நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி தான். கர்லி ப்ராக்கெட்ஸ், இது காமனாக வெளியில் இருந்ததுக்கு. அப்புறம் ஒவ்வொரு செட்டுக்கும் இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம வேல்யூவை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 4 டேட்டா போட்டாச்சு. இந்த டேட்டாவை தான் யார் ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்மளோட டேட்டா ப்ரொவைடர் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நமக்கு திருப்பி கொடுக்கணும். எரர் அடிக்கும். என்னன்னா நம்ம வாய்டுன்னு போட்டிருக்கோம். கரெக்டாக டேட்டான்றது என்ன டைப்பு? 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரிங் அரே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெத்தட் ரிட்டர்ன் டைப்பை மாற்றணும். அவ்வளோதான். இந்த செக்மெண்ட்டை நீங்கள் திருப்பி ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். நமக்கு டேட்டா ப்ரொவைடருக்கு ஒரு மெத்தட் தேவை. அந்த மெத்தடை டேட்டா ப்ரொவைடராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே @dataprovider அப்படிங்கிற ஒரு அனோடேஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, அந்த அனோடேஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன், லாகின் டேட்டான்ட்டு. சரியா? இந்த மெத்தடோட வேலை என்னன்னா இங்கே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி அப்படியே என்னோட டெஸ்ட் கேஸ்க்கு அனுப்பி வைக்கணும். இதுதான் அதோட வேலை. ஸோ இந்த டேட்டாவை அது எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன், நான் இந்த டேட்டாவை நான் இங்கே போட்டு வச்சிட்டேன். ஸோ வாய்டுன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். இங்கே என்ன டேட்டா டைப் இருக்கோ அதே டேட்டா டைப் இங்கே வரணும்னு அர்த்தம். இதை போட்டாச்சு. சரி, இப்போ இந்த மெத்தட் எப்படி சார் எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த யூசர் நேமுக்கும் பீவேர்டுக்கும் யூநேமுக்கும் பீவேர்டுக்கும் வேல்யூவை கொடுக்கும்? இந்த மெத்தடையும் இந்த டெஸ்ட் மெத்தடையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ், ஐ மீன் நம்ம டெஸ்ட்டு அனோடேஷனுக்கு பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, ப்ரையாரிட்டி பார்த்துருந்தோம், எனேபிள்டு பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த மாதிரி டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இங்கே என்ன நேம் கொடுக்கணுன்னா இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அதே நேம் கொடுத்துட்டா நம்மளோட டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இங்கே வரும். இதுக்குள்ளே இருக்கிற 2 டைமென்ஷனல் அலையிலேருந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த செட் எடுத்து ரன் பண்ணும், செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த செட் எடுத்து ரன் பண்ணும். இதில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளோட அட் டெஸ்ட். இல்லை அப்படி தான் நடக்கணும். அதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரே கிளாஸ் தான் இருக்குது, விச் மீன்ஸ் ஒரே டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது. 10 லைன் கோடு தான் எழுதியிருக்கோம். டேட்டா மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அந்த வேல்யூ வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஸ்டோர் ஆகும். இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இண்டிவிஜுவலாக ரன் பண்ணால் என்ன ரன் ஆகிருக்கணும்? ஒரு தடவை தான் ரன் ஆகிருக்கும். இப்போ நமக்கு இந்த டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் இருக்கிறனால 4 தடவை நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இப்படி தான் டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷனை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைப்போம். ஓகே, உங்களுக்கு டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுனாவே கண்டிப்பாக இன்டர்வியூ கொஷினில் TestNG எப்படி நமக்கு டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும், பேராமீட்டர்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணுற அப்ரோச் கரெக்டானதாக இருக்குமா பாருங்கள். ஒரே கோடு தான், செகண்ட் டேட்டாவுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பேராமீட்டர்ஸ் டேக் யூஸ் பண்ணி நான் டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் அது பெட்டராக இருக்குமா? டேட்டா ட்ரிவன் யூஸ் பண்ணுறதுனால பேராமீட்டரை விட எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும். இப்போயே உங்களுக்கு இந்த இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிட்டத்தட்ட கிடச்சிருக்கணும். கரெக்டாக டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சில் டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் நமக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸை அப்படியே டிராஸ்டிக்காக குறைச்சிடுச்சு, 3ல் 1 பங்கு குறைச்சிடுச்சு. 3 தேவையில்லாத டெஸ்ட் கேஸை அப்படியே நம்ம எலிமினேட்டே பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு ரீயூசபிளாக இந்த கோடு நமக்கு மாற்றிடுச்சு. இப்போ தான் ஃப்ரேம் ஒர்க்குக்கு உண்டான டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஃபிட் ஆகிறோம். ஓகே ஃபைன். இப்படி தான் நமக்கு டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் யூஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சரியா? நம்ம டெஸ்ட்என்ஜி சீரீஸ்லேயே இதை நான் தனியாக சொல்லியிருப்பேன். இது டேட்டா ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அனோடேஷன் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க மாட்டோம், ஃபியூச்சரில் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் டெஸ்ட்என்ஜி சீரீஸில் ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபைன். இப்போது இங்கே ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. என்னடா உனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. என்னன்னா மறுபடியும் நம்ம டேட்டாவை கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டோம், கரெக்டாக? இதை மறுபடியும் நம்ம கான்ஃபிகரபிளாக வெளியில் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, டேட்டா ப்ரொவைடர் இருக்குது, பட் எனக்கு டேட்டாவை நான் உள்ளே வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஃபைலுக்கு கொண்டு போகணும். என்ன ஃபைலுக்கு கொண்டு போகணும்னா, சப்போஸ் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு கொண்டு போனோன்னா திருப்பியும் நான் எல்லாத்துக்கும் பேராமீட்டர் போட்டுகிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணலாம், ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது ஒரு எக்ஸல் ஷீட். அதுதானே கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். எக்ஸல் ஷீட்டில் நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ் செட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வரிசலாக ரோவன் காலமாக எழுதி வச்சுருவோம். எக்ஸல் ஷீட்டில் எனக்கு டேட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது பெஸ்ட் எவர் அப்ரோச்சாக இருக்கும். டேட்டா ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸல் ஷீட்லேருந்து, அதாவது ஒரு சிஎஸ்வி ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் 99% எங்கே போனீங்கனாலும் இருக்கும். இன்ஃபேக்ட் 100%னே கூட சொல்லலாம். டேட்டா ட்ரிவன் அப்ரோச்னு வந்துருச்சுனாவே எக்ஸல் ஷீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. டேட்டாவை கோரிலேட் பண்ணி ஒழுங்காக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்கு எக்ஸல் ஷீட்டை விட ஒரு பெட்டரான அப்ரோச் இருக்கவே முடியாது, கரெக்டாக? அதை தான் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். ஒரு எக்ஸல் ஷீட்டில் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக போகிறோம். அந்த எக்ஸல் ஷீட்டில் வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும், ரோஸ் இருக்க வரைக்கும் நம்ம ரீட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து நம்மளோட டெஸ்ட் கேஸ்க்கு கொடுக்க போகிறோம், ரைட்? இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணுறோம், திருப்பி இன்னொரு பிரச்சனை, மறுபடியும் அதை சால்வ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபீல், ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், சரியா? அதுதான் கற்றுக்கிறதுக்கான பெஸ்ட் வழியும் கூட, ரைட்? நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸல் ஷீட்லேருந்து ரீட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.